Welcome to Ganas Kitchen. இன்னைக்கு நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் வந்து நார்மலா வடச்சட்டியிலே போட்டு நம்ம வதக்கி செஞ்சோம்னா 30 ல இருந்து 40 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு அவ்வளோ டைம்லாம் எடுக்காம வெறும் 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியா கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ இந்த கோவக்காயை நான் நறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த காயோட 2 நுனியையும் மேலையும் கீழையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த கோவக்காயை நான் நடுவில் லைட்டாக கீறிட்டு காய் நல்லா இருக்கான்னு பார்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த பூச்சியும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோவக்காயை நீங்கள் நடுவில் நறுக்கவே தேவையில்லை, அப்படியே இடிச்சுக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமோ இல்லை தட்டோ ஏதோ ஒன்று கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கோவக்காய் ஒன்று ஒன்றா வச்சு நான் கல் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். இப்படி கோவக்காயை நீங்கள் நல்லா கல் வச்சு இடித்து எடுத்துக்கிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறதோட டைம் ஃபஸ்ட்டு ஒன்று குறையும். இன்னொன்று இதில் நல்லா மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் ஒட்டி கோவக்காய் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த காய் வந்து ரொம்ப ஈஸியாகவும் குக் ஆயிரும், நல்லா தட்டி எடுத்துடுறோம் இல்லையா. அதனால் இதை நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக குக் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு இந்த வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இடித்து வச்சுருக்கிற இந்த கோவக்காயில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காயை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதை 1 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த காயை 1 விசிலுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க, ரொம்ப வெந்து போயிடுச்சுன்னா காயோட டெக்ஸ்சர் ரொம்ப மாறி போயிடும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இந்த காயை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு வடச்சட்டியில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகானு எதுவுமே சேர்க்கலை, அப்படியே இந்த எண்ணெயில் வேக வச்ச காயை சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கோவக்காயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் தூள் எப்படி பண்ணுங்கிற ரெசிபி தனாஸ் கிச்சனில் இருக்குது, உங்களுக்கு மேலே கார்டும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் தூள் சேர்த்து காயில் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய் அப்படியே வடச்சட்டியில் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டவ்வை நல்லா லோ ஹீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வேகட்டும். அதுக்குள்ளே இதில் கடைசியாக நம்ம தூவ வேண்டிய ஜாமான்லாம் நுணுக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இது 3 சேர்த்து 1-2 இடிச்சுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா 1 வரமிளகாய் கிள்ளி போட்டு அதையும் லைட்டாக இடிச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இடித்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு திருமண தேங்காயை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தூவி இறக்க வேண்டிய பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த காயும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வெந்துருச்சு. இதோட நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மசாலா பொருளும் தேங்காயும் சேர்த்து தூவி விட்டுறலாம். மசாலா பொடி கலந்த இந்த தேங்காய் துருவலை கடைசியில் நம்ம சேர்த்துக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது கோவக்காயோட சேர்த்து ஒட்டி வரணும். இந்த மசாலா பொடி ஹீட்டு பட்டோன்னா நல்ல ஒரு கமகமான ஸ்மெல் வரும். அதோட நம்ம இந்த கோவக்காய் பொரியலை இறக்கிடலாம். இந்த பொரியல் சேர்க்க உங்களுக்கு வெறும் 10-15 நிமிஷம் தான் ஆகும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.